உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று மியான்மரில் இராணுவ ஆட்சி மாற்றம் தொடரும், மக்கள் போராட்டம், சீனாவில் மனித உரிமை மீறல்கள் தொடருமே ஆனால் அதற்குரிய விளைவுகளை அந்நாடு சந்திக்க வேண்டியிருக்கும், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இத்தாலியில் எட்னா எரிமலை வெடிப்பு, நாசாவின் அதிநவீன ரோவர் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது, மற்றும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் ஜப்பானை சேர்ந்த நவோமி ஒசாகா. மியான்மரில் இம்மாதம் முதல் தேதியன்று இராணுவ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதையடுத்து அந்நாட்டின் ஆலோசக தலைவரான ஆங் சாங் சூகி மற்றும் இதர முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து இராணுவ ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அந்நாட்டில் தீவிரமடைந்துள்ளன. மியான்மர் தலைவர் ஆங் சாங் சூகி மற்றும் முன்னணி தலைவர்கள் வீட்டு சிறை காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த எதிர்ப்பை ஒடுக்குவதற்காக மியான்மர் இராணுவ அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. முக்கிய சாலைகளில் இராணுவ வாகனங்கள் செல்ல அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுமக்களை அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மியான்மரில் ஊழியர்கள் அலுவலகங்களில் பணி செய்ய மறுத்துள்ளதால் நாட்டின் ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. யாங்குன் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மியான்மர் இராணுவ அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனிடையே மியான்மரில் புகழ்பெற்ற கலைஞர்கள் மற்றும் ஜனநாயக ஆர்வலர்கள் என 7 பேருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக எந்த நேரத்திலும் இராணுவ தாக்குதல் நடைபெறும் என்று அச்சம் உருவாகியது. இந்நிலையில் கட்சியின் மாநிலத்தில் உள்ள முக்கியமான நகரில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது இராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்த முற்பட்டனர். இதில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் யான்கோனில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்கர்கள் யாரும் ஊரடங்கு நேரத்தில் வெளியில் வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தது. இதனிடையே மியான்மரில் உள்ள முக்கிய நகரங்களில் இராணுவ வாகனங்கள் அதிகரித்துள்ளது குறித்து ஐநா பொது செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டதற்கு டென்மார்க், செக் குடியரசு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் தூதரங்கள் கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே ஆங் சாங் சூகியின் வீட்டுக்காவல் 2 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் அந்நாட்டின் பல பகுதிகளிலும் இராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. முன்னதாக சட்டவிரோதமாக தகவல் தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்து வைத்திருந்ததாக ஆங் சாங் சூகி மீது குற்றம் சாட்டப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகளை கடைபிடிக்காததன் மூலம் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் 25வது பிரிவை ஆங் சாங் சூகி மீறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது புதிதாக அவர் மீது சுமந்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவரை எந்த விசாரணைக்கும் உள்படுத்தாமல் காலவரையின்றி தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு வழிவகை செய்துள்ளது. இதற்கிடையே இராணுவ ஆட்சிக்கு எதிராகவும் ஆங் சாங் சூகியின் உள்ளிட்ட தலைவர்கள் விடுவிக்க வலியுறுத்தியும் யாங்கான் மற்றும் பிற நகரங்களில் ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே போராட்டங்களில் பங்கேற்ற போது காவல்துறையினரால் சுடப்பட்ட ஒரு பெண் உயிரிழந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. 20 வயதான மயா தவாடே காயிங் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மொத்தத்தில் ஒரு வருட காலத்திற்கு இராணுவ ஆட்சி நீடிக்கும் என்றும் அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறும் என்றும் அதில் வெற்றி பெற்ற கட்சியிடம் ஆட்சி ஒப்படைக்கப்படும் என்று கூறியுள்ள நிலையில் இராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பின்னணியில் மியான்மரில் அரசியல் நகர்வுகளும் மக்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகவே உள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றுக் கொண்ட கடந்த ஒரு மாத காலத்தில் பைடன் நிர்வாகம் பல்வேறு கொள்கை மாற்றங்களை, அறிவிப்புகளை, கருத்துக்களை, முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சீனாவில் மனித உரிமை மீறல்கள் தொடருமே ஆனால் அதற்குரிய விளைவுகளை சீனா சந்திக்க வேண்டி இருக்கும் என்று அதிபர் பைடன் கூறியுள்ளார். உலக நாடுகளின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால்
சீனா தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவு மீண்டும் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் பைடன் கூறியுள்ளார். மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் காணொலி காட்சி மூலமாக பேசிய பைடன், அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையேயான உறவுகளில் அமெரிக்கா மீண்டும் தனது நம்பகத்தன்மையை நிலைநாட்டும் என்றார். எனினும் ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து எழும் அச்சுறுத்தல்கள் பற்றியும் அவர் தமது எச்சரிக்கையை பதிவு செய்தார். ஈரானுடன் மேற்கத்திய நாடுகள் செய்து கொண்ட அணு ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பேச்சுவார்த்தை நடைபெறுமே ஆனால் அதில் பங்கேற்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறியிருக்கிறார். இத்தகவலை அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் தெரிவித்தார். 2018 அப்போதைய அதிபர் டிரம்ப் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விலக்கிக் கொண்டால் மட்டுமே பேச்சுக்களில் பங்கேற்க முடியும் என்று ஈரான் கூறிய அதே நேரத்தில் ஒப்பந்தத்தின் கூறுகளை பின்பற்றினால் மட்டுமே பொருளாதார தடைகளை நீக்கிக் கொள்ள முடியும் என்று அமெரிக்கா கூறியிருந்தது நினைவில் கொள்ளத்தக்கது. அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையேயான உறவுகளை மறுசீரமைப்பு செய்யும் ஒரு நடவடிக்கையாக அதிபர் பைடன் சவுதி அரசர் சல்மானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜென்சாக்கி கூறியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை அதற்குரிய நேரத்தில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது அதிபர் பைடன் சவுதி அரசர் சல்மானோடு பேச திட்டமிட்டிருப்பது சற்று வித்தியாசமான கொள்கை முடிவாக உள்ளது. அமெரிக்கா மீண்டும் உலக அரங்கிற்கு திரும்பியுள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்திருக்கிறார். கோவிட் தொற்றின் தாக்கம், பருவநிலை மாற்றம் மற்றும் ஈரானின் அணு ஆயுத திட்டம் ஆகிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் உலகிற்கு அமெரிக்கா உதவியாக இருக்கும் என்று அவர் கூறினார். பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பேசிய அவர், கோவிட் தொற்றின் தொடக்கம் குறித்த தகவல்களை வெளியிடுவதில் சீனா வெளிப்படைத்தன்மையை கொண்டிருக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். உலக சுகாதார அமைப்புக்கு 1,600 கோடி ரூபாய் நிதியை இந்த மாத இறுதியில் அமெரிக்கா வழங்கும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு ஆதரவாக உலக சுகாதார அமைப்பு செயல்படுவதாக கூறி அதிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்தார். மேலும் நிதி உதவியும் நிறுத்தப்பட்டது. புதிய அதிபராக பொறுப்பேற்ற ஜோ பைடன் உலக சுகாதார அமைப்பில் அமெரிக்கா மீண்டும் இணையும் என்று அறிவித்தார். இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உலக சுகாதார அமைப்புக்கு வழங்குவதாக உறுதி செய்யப்பட்ட 1,600 கோடி ரூபாய் நிதியை இம்மாத இறுதியில் வழங்க இருப்பதாக தெரிவித்தார். சர்வதேச சவால்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கையில் கூட்டு நாடாக அமெரிக்கா இணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் தென் மாநிலங்களான டெக்சஸ், கென்டக்கி, மிசிசிப்பி, அலபாமா, ஒக்லஹாமா ஆகிய பகுதிகளில் குளிர்காற்றும் பனிப்பொழியும் கடுமையாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து டெக்சஸை பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க பைடன் நிர்வாகம் முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அதிபர் பைடன் டெக்சஸுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்யக்கூடும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் பல பகுதிகளில் வீசும் குளிர்காற்று மற்றும் பனிப்பொழிவின் காரணமாக இதுவரை 60 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜியார்ஜியாவில் அந்நாட்டு பிரதமர் ஜியார்ஜி கஹாரியா ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை அடுத்து அந்நாட்டின் ஆளுங்கட்சி 38 வயது இராக்லி கரிபாஸ் விலி என்பவரை அப்பதவிக்கு தேர்வு செய்துள்ளது. அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய இயக்கத்தின் தலைவர் நிகா மீலியா கைது செய்யப்படக்கூடும் என்ற நிலையில் ஆளுங்கட்சி இவரை கைது செய்யும் தருணம் இது அல்ல என்று கருத்து தெரிவித்திருந்தது. இதனை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறியுள்ள பிரதமர் ஹாரியா தனது ராஜினாமா முடிவை அறிவித்தார். ரஷ்யாவில் அதிபரை விமர்சித்ததால் கைது செய்யப்பட்ட அலெக்சி நாவல்னியை விடுவிக்குமாறு மனித உரிமைக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவில் அதிபர் விளாடிமிர் புட்டினின் செயல்பாடுகளை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நாவல்னி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. உயிருக்கு அச்சுறுத்துதல் இருப்பதால் தன்னை விடுவிக்க உத்தரவிடக் கோரி மனித உரிமைக்கான ஐரோப்பிய நீதிமன்றத்தில் நாவல்னி மனு தாக்கல் செய்திருந்தார்.
இதனை விசாரித்த நீதிமன்றம் நாவல்னியை விடுவிக்குமாறு ரஷ்ய அரசுக்கு உத்தரவிட்டது. எனினும் இந்த உத்தரவை ஏற்க முடியாது என்று ரஷ்ய நீதித்துறை தெரிவித்துள்ளது. நாவல்னியை விடுவிப்பதற்கு சட்டப்பூர்வ காரணங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் அரசு பள்ளிக்குள் புகுந்த தீவிரவாதிகள் ஒரு மாணவரை சுட்டுக் கொன்றதுடன் மாணவர்கள் உட்பட 42 பேரை கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியாவின் நைஜர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிக்குள் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் திடீரென புகுந்து தாக்குதல் நடத்தினர். இதில் ஒரு மாணவர் உயிரிழந்தார். 27 மாணவர்கள், 3 பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என 42 பேரை கடத்தி சென்றனர். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் பள்ளிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்கள் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். கடத்தப்பட்டவர்களை மீட்கவும் தாக்குதல் நடத்தியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் நைஜீரிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 60 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் காங்கோ ஆற்றில் இந்த விபத்து நடந்துள்ளது. சுமார் 700 பேருடன் கின்ஷாஷா பகுதியிலிருந்து இக்வடார் பகுதியை நோக்கி சென்ற அந்த படகு மாய்டோம்பி பகுதியில் சென்றபோது ஆற்றில் மூழ்கியதாக அந்நாட்டு அமைச்சர் ஸ்டீவ் எம்கேஇ தெரிவித்துள்ளார். இதுவரை 300 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 60 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகில் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பயணிகள் இருந்ததே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. பங்களாதேஷ் வம்சாவளி அமெரிக்க சமய சார்பற்ற வலைப்பதிவர் அபிஜித் ராய் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பங்களாதேஷ் நீதிமன்றம் 5 பேருக்கு மரண தண்டனையும் ஒருவருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கியுள்ளது. 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் டாக்காவில் புத்தக கண்காட்சியிலிருந்து வெளியே வந்த அபிஜித் ராயை குற்றவாளிகள் கொலை செய்தனர். அவருடன் இருந்த அவரது மனைவி ரஃபீதா அகமது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்தார். பின்னர் உயிர் பிழைத்துக் கொண்டார். இந்த கொலைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் காரணம் என்று கூறப்பட்டது. தடை செய்யப்பட்ட அன்சார் அல் இஸ்லாம் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த கொலை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட குழுவில் 2 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்படாமலேயே விசாரணை நடத்தப்பட்டது. அவர்களுக்கு மேலும் 3 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட மற்றொருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அபிஜித் ராயின் சமயங்களுக்கு எதிரான கருத்துக்கள் பல சமய தீவிரவாதிகளை ஆத்திரமடைய செய்தது. நாசாவின் அதிநவீன ரோவர் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அதிநவீன ரோவர் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டதாக நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 30 விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் 203 நாள் பயணத்திற்கு பிறகு 293 மில்லியன் மைல் கல்களை கடந்து தற்போது செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்துள்ளது. இது உலகளாவிய விண்வெளி கண்டுபிடிப்பிலும் அமெரிக்காவிற்கும் நாசா ஆராய்ச்சி மையத்திற்கும் முக்கிய தருணம் இது என்று நாசாவின் முதன்மை அதிகாரி ஸ்டீவ் தெரிவித்துள்ளார். செவ்வாய் கிரகம் தொடர்பான ஆராய்ச்சிக்கு இந்த ரோவர் விண்கலத்தின் பயணம் பெரிதும் உதவும் என்றும் விரைவில் புதிய தகவல்களை அனுப்பும் என்றும் அவர் கூறியுள்ளார். 75 meters per second at an altitude of about a kilometer off the surface of Mars. Meters per second at an altitude of about 15 kilometers from the surface. Yes. The navigation has confirmed that the parachute has deployed and we are seeing significant deceleration. Touchdown confirmed. Perseverance safely on the surface of Mars. இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சுமார் 12 பேர் உயிரிழந்தனர். தொலைதூர கிராமப்புற பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக தற்போதுதான் அந்நாட்டு அரசு செய்தி வெளியிட்டது. கிராம மக்கள் சிலர் காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்தோனேஷிய பேரிடர் மீட்பு படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பலத்த மழை காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் வீடுகளை இழந்த மக்கள் சுமார் 100 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
இந்தியா கிரிக்கெட் அணி உலகின் சிறந்த அணிகளில் ஒன்றாக விளங்குவதற்கு இந்தியாவின் கிரிக்கெட் கட்டமைப்பின் வளர்ச்சிதான் காரணம் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் திறமையான கிரிக்கெட் வீரர்கள் இருந்த போதிலும் அந்நாட்டின் கிரிக்கெட் அணி உலக அளவில் பரிமளிக்க இயலாததற்கு காரணம் கிரிக்கெட் கட்டமைப்பு இல்லாமல் இருப்பதுதான் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் நிரந்தர அமைதி நிலவிட உரிய நேரத்தில் மட்டுமே நாட்டோ அமைப்பு அந்நாட்டிலிருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்ளும் என்று அந்த அமைப்பின் தலைவர் ஸ்டால்டன்பர்க் கூறியுள்ளார். இதற்கிடையே நாட்டோ நாடுகளின் அமைச்சர்கள் ஆப்கானிஸ்தானில் தொடரும் வன்முறையின் பின்னணியில் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து மதிப்பீடு செய்வார்கள் என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தானின் தார் பாலைவன பகுதியில் அந்நாட்டின் ராணுவ பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பாலைவன சூழலில் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கத்தோடு இந்த பயிற்சி 4 வாரங்களுக்கு நடைபெறுகிறது. தார் பாலைவனம் இந்திய பாகிஸ்தான் எல்லை அருகே பாகிஸ்தானில் சுமார் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதியாக உள்ளது. இஸ்ரேல் ராணுவம் சிரியா தலைநகர் டமாஸ்காஸுக்கு அருகே உள்ள ராணுவ தளவாடங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் 9க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியா அரசு இதை உறுதி செய்துள்ள போதிலும் இஸ்ரேல் அரசு இந்த சம்பவம் பற்றி எந்த கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. துபாய் மன்னர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்லோனின் மகள் லத்தீஃபா சுதந்திரம் இன்றி ரகசியமாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்திகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தற்போதைய இவரது நிலை பற்றிய விவரமும் அதற்கான ஆதாரமும் வழங்குவதோடு லத்தீஃபா விடுவிக்கப்பட வேண்டுமென்று ஐநா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே துபாய் அரச குடும்பம் லத்தீஃபா குடும்பத்தினர் மற்றும் மருத்துவர்களால் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது. வாழ்க்கையில் தனிமை ஒரு பிரச்சினைதான் என்றாலும் அதற்கென ஒரு தனி அமைச்சகமே அமைத்து வித்தியாசமான நடவடிக்கை எடுத்துள்ளது ஜப்பான் அரசு. மக்களின் தனிமை மற்றும் அதனால் ஏற்படும் மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டில் தனிமைக்கான தனி அமைச்சகம் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வமைச்சகத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் தேச்சுசி சகாமோட்டோ தனிமையினால் மக்கள் பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அவற்றை களைவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கான பொறுப்பையும் கொண்டிருக்கிறார். கடந்த சில வருடங்களாக ஜப்பானில் தனிமை மற்றும் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை சம்பவங்களின் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அரசு இந்த முயற்சியை எடுத்துள்ளது. ஈரான் மற்றும் ரஷ்யா நடத்தும் கூட்டு கடற்படை பயிற்சி இந்து மாக்கடலின் வடபகுதியில் நடைபெற்றது. இந்து மாக்கடலின் பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், மாலுமிகளை கடத்தும் பிரச்சினை மற்றும் பயங்கரவாதம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த கூட்டு பயிற்சி சுமார் 17,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பிரிவின் துணைத் தலைவரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகளுமான மரியம் நவாஸ் இனிவரும் தேர்தலில் தற்போதைய பிரதமர் இம்ரான்கான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருப்பதை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இம்ரான்கான் தலைமையிலான அரசு உழைக்கும் வர்க்கத்தினரின் தேவைகளை முழுவதுமாக கவனிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இத்தாலியின் சிசிலி பகுதியில் உள்ள எட்னா எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளது. இதனால் இந்த எரிமலையிலிருந்து சிறு கற்களும் சாம்பலும் சுற்றுப்புறத்தை பெரிதும் பாதித்துள்ளது. இந்த எரிமலையினால் மூண்ட புகை பல கிலோமீட்டருக்கு பரவுவதால் அருகில் உள்ள பல விமான நிலையங்களின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எனினும் அருகில் உள்ள கிராமங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஃபேஸ்புக் நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் தனது சேவைகளை நிறுத்திக் கொண்டுள்ளது. ஃபேஸ்புக் வெளியிடும் ஆஸ்திரேலியா பற்றிய செய்திகளுக்கு அந்நிறுவனம் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து ஃபேஸ்புக் நிறுவனம் இந்த முடிவு எடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மெரிசன் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் இந்த முடிவினால் ஆஸ்திரேலியா அச்சுறுத்தலுக்கு உள்ளாகாது என்று கூறியதோடு இந்த முடிவு ஏமாற்றம் அளிப்பதாகவும் கூறினார். இங்கிலாந்து அரசு எலிசபெத்தின் கணவர் 99 வயது இளவரசர் பிலிப் உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இதுகுறித்து பக்கிங்காம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சில பரிசோதனைகளுக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கோவிட் தொற்று இதற்கு காரணமல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஆகியோருக்கு இடையே மாஸ்கோவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. விரைவில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு வரவிருப்பதையொட்டி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. புட்டின் இந்தியாவிற்கு வரும் தேதியும் அவர் பங்கு கொள்ளும் நிகழ்ச்சிகள் குறித்தும் இருநாட்டு அதிகாரிகளும் முடிவு செய்வார்கள் என்று தெரிகிறது. டோக்கியோவில் வரும் ஜூலை மாதம் 23 தேதியன்று தொடங்கவிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஜப்பானின் நிர்வாகக் குழுவின் தலைமை அதிகாரியாக சிகோ ஹசிமோட்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அமைப்பிற்கு தலைமை வகித்த ஹோசிரோ மோரி சில நாட்களுக்கு முன்பு கூட்டம் ஒன்றில் பேசியபோது பெண்கள் அதிகமாக பேசும் பழக்கம் உள்ளவர்கள் என்று கூறியதால் அவரது கருத்துக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியதால் அவர் பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் நிர்வாகக் குழுவின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் சிகோ ஹசிமோட்டோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முன்னாள் தலைவர் என்பதோடு 7 முறை ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு மசூதிகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டு அமைப்புகள் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கான மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு பிரான்சில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை அடுத்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் பிரான்சில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக உள்ளது இந்த மசோதா. பிரான்சின் மதசார்பற்ற இன்றியமையாமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று அதிபர் முன்னர் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் ஜப்பானின் நவோமி ஒசாகா. இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஜெனிஃபர் பிராடியை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் வென்றார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் பட்டத்தை நவோமி ஒசாகா 2வது முறையாக வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஊகானில் தொடங்கி உலகெங்கிலும் 200 மேற்பட்ட நாடுகளில் வேகமாகவும் வீரியத்தோடும் பரவிய கொரோனா தொற்றிற்கு இதுவரை 24 லட்சத்திற்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றின் பரவல் குறைந்து வருவதும் பல நாடுகளில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இருப்பதும் ஆறுதல் தரும் செய்தியாக உள்ளது. இதற்கிடையே இங்கிலாந்தில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். B1.1.5 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கொரோனா வைரஸ் தென்னாப்பிரிக்காவில் உருவெடுத்துள்ள கொரோனா வைரஸின் தன்மைகளை கொண்டுள்ளதாகவும் பிரிட்டனில் வீடு வீடாக மேற்கொள்ளப்பட்டுள்ள சோதனைகளில் இது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதே வகை கொரோனா டென்மார்க், நைஜீரியா மற்றும் அமெரிக்காவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கோவிட் தொற்றின் தாக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை வெளியிடுவதில் வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படவில்லை என்பதை அம்மாநிலத்தின் ஆளுநர் ஆண்ட்ரூ கோமோ ஒப்புக்கொண்டுள்ளார். குறிப்பிட்ட காலகட்டத்தில் கோவிட் தொற்றினால் நியூயார்க்கில் 15,000 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 8,500 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. இதற்கிடையே உலகளாவிய கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்கு அமெரிக்கா $4 பில்லியன் நிதி உதவி வழங்க உள்ளதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். G7 நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மாநாட்டில் அதிபர் பைடன் இதனை தெரிவித்ததாக வெள்ளை மாளிகையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இம்மாத இறுதிக்குள் $2 பில்லியன் இத்திட்டத்திற்காக விடுவிக்கப்பட உள்ளதாகவும் மற்றவை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் வழங்கப்படும் என்றும் வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி கூறியுள்ளார். கோவிட் தொற்றை சமாளிப்பதை விட பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்வது கடினமானது என்று மைக்ரோசாப்ட் அமைப்பு நிறுவனர் பில்கேட்ஸ் கூறியுள்ளார். ஹவு டு அவாய்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ற புத்தகத்தில் தமது கருத்துக்களை பதிவு செய்துள்ள பில்கேட்ஸ் 50 பில்லியன் டன்களுக்கு மேலான நச்சுப்பொருள் ஒவ்வொரு வருடமும் சுற்றுப்புற சூழலில் கலப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை சமாளிக்கும் பணியை நாம் எளிதாக கருதிவிடக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். மற்றொரு கவனிக்கப்பட வேண்டிய செய்தியாக போலந்தில் மிங்க் உயிரினங்களுக்கு இடையே பரவி வரும் கொரோனா தொற்று மனிதர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. எனவே இந்நாட்டில் இவ்வகை உயிரினங்கள் அனைத்தும் கொல்லப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்பே இதே நிலை டென்மார்க்கிலும் நிலவியது என்பது குறிப்பிடத்தக்கது. 130 நாடுகளில் இதுவரை ஒருவருக்கு கூட தடுப்பூசி போடப்படவில்லை என்று ஐநா வேதனை தெரிவித்துள்ளது.
ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உயர்மட்ட கூட்டத்தில் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கோவிட் தடுப்பூசி விநியோகத்தில் சமச்சீரற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 10 நாடுகளில் மட்டுமே 75% மேற்பட்ட மக்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாகவும் 130 நாடுகளுக்கு இதுவரை தடுப்பு மருந்து கிடைக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். எனவே அனைத்து நாடுகளுக்கும் தடுப்பு மருந்து கிடைப்பதை உறுதிப்படுத்த உடனடி திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று குட்ரஸ் வலியுறுத்தினார். கொரோனாவின் தாக்கத்திலிருந்து உலகம் இன்னமும் வெளிவராத நிலையில் மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கினியாவில் எபோலா வைரஸ் தொற்று இருப்பதை அந்நாடு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. வைரஸ் தொற்று காரணமாக 3 பேர் பலியானார்கள். வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி காரணமாக 4 பேர் பாதிக்கப்பட்டனர். எபோலாவை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை உலக சுகாதார அமைப்பு எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2013 மற்றும் 2016 ஆண்டுகளில் கினியாவில் எபோலா வைரஸ் தொற்றால் 11,000 பேர் பலியாகியிருந்தனர். கொரோனா தொற்றின் ஆரம்பம் சீனாவில் வூஹானில் இருந்தது என்றால் எபோலாவின் தொடக்கம் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் இருக்கிறதா என்று உலக மக்கள் கவலைப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றாலும் நாம் அனைவரும் சுகாதாரத்திற்கும் உடல் நலத்திற்கும் முன்னுரிமை தந்து உரிய முறையில் அரசு மற்றும் மருத்துவர்களின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நலம் பெற உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.